வணக்கம் வெல்கம் பேக். நீங்கள் ரொம்ப ஆசையாக கேட்டிருந்தீங்க ஹோம் டூர் காட்டுங்க. ஆனால் நான் சொல்லியிருந்தேன் இப்போவே நான் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு அப்புறம் இல்லை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வேலை கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம ஹோம் டூர் பார்ப்போன்னு சொல்லி. பட் எனக்கு மனசு கேட்கல. நீங்கள் அவ்வளோ ஆசையாக ஒவ்வொரு வாட்டி இந்த வீட்டு ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டோன்னாக்கா நீங்கள் ஹோம் டூர் காட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ சரி நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு கிளிம்ஸ் ஒரு சின்ன குட்டியாக ஹோம் டூர் ஒரு கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் நம்ம வீடு எப்படி இருக்குது. டைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம கிச்சன், பெட்ரூம், ஹாலு, டைனிங்கு, வெளியில் உள்ள எல்லாமே, நம்ம கார்டன் ஏரியா எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ரூம் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஷூட் பண்ணும்போது மொபைலில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ சுமாராக தான் இருக்கும். ஸோ ஆனால் வீடு எப்படி இருக்குது பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்று என்னென்னா நம்ம மேலே இருக்கிற ஒரு ரூம், ஓகே. ஸோ 4 ரூம் எடுத்திருக்கேன். 5ஆவது ரூம்து வந்து இது சாவி காணும், லாக்டாக இருந்துச்சு. அந்த ரூம் மட்டும் இந்த வீடியோவில் மிஸ்ஸிங். அப்புறம் பாத்ரூம் வந்து நான் எடுக்கல, ஏன்னா பாத்ரூம் எல்லாமே நாங்கள் பூட் போட்டு வச்சுருக்கோம். பாத்ரூம் டோர் நம்ம இன்னொரு வாட்டி பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். வீடு வந்து க்ளீனால் ஒர்க் அண்ட் ப்ரோக்ரஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் ஆசிட் வாஷ் பண்ணணும். அப்புறம் நிறைய இடத்துல அந்த அழுக்கு பதிஞ்சிருக்கு. ஸோ அப்புறம் வந்து இன்னும் வீடே ஒயிட் வாஷிங் பண்ணல. ஸோ ஃபுல் வீடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிமெண்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் நிறைய கீழே வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். வேலை நடக்கிற இடத்துலலாம் கீழே ஷீட்ஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கவர்ஸு, பேப்பர், அது இதுன்னு இங்கே அங்கங்கே இருக்கும். பூவெல்லாம் பாருங்கள், பூஜை பண்ணிவிட்டு பூவெல்லாம் அப்படியே இருக்கும். சரி, பட் அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வீடை பார்ப்போம், மந்திரை பார்ப்போம். ஸோ நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் ஹோம் டூர் உங்களுக்காக. வீட்ல இருக்கணும். Yes. எப்படி இருந்துச்சு நம்ம மந்திர் ஓட ஹோம் டூர்? நம்ம வீட்டு பேர் வந்து மந்திர், மந்திர்னா கோவில் அப்படின்னு இருக்கும்போது இந்த மந்திரோட ஒவ்வொரு எலிமெண்ட்டும், இந்த பில்லர்லேருந்து நம்ம ரெட் ஆக்சைடு ஆத்தங்குடி ஸ்டைல் ஃப்ளோரிங்லேருந்து திண்ணையிலேருந்து எல்லாமே ஒவ்வொரு குட்டியிலேருந்து குட்டி எலிமெண்ட் இந்த வீட்டோடது ரொம்ப பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி ரொம்ப ஆசையாக அனுபா உயிரே கொட்டி ஓகே ஹார்ட் சோல் மைண்டு காசு மட்டும் இல்லை இந்த வீடை வந்து கட்டியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எந்த ஏரியா உங்களுக்கு, எந்த கார்னர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எந்த ரூம், அதே மாதிரி எது பிடிக்கல, இல்லை ஏதாவது பெட்டராக இன்னும் செஞ்சுருக்கலாமான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பேன். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, பட் அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். மெயின் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஃபைன் டியூனிங் அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ நம்ம மந்திரோட ஃபர்ஸ்ட் ஹோம் டூர் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் இந்த அழகான பில்லர் பார்க்குறீங்க இல்லையா, தூண், இதில் ஒரு ரொம்ப ரொம்ப அழகான சீக்ரெட் இருக்கு மிகப்பெரிய எதிர்பார்க்காத ஒரு சீக்ரெட் இருக்கு அது நான் வந்து ஸ்பெஷலா நான் சொல்லணும் இந்த வீடியோல நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி இந்த வீட்ல வந்து மூணு என்ட்ரன்ஸ் இருக்கு மூணு வாசல் இருக்கு இங்க ஒரு வாசல் நம்ம கிச்சன் யூட்டிலிட்டி இருக்கு இல்லீங்களா அங்க இருந்து ஒரு வாசல் அப்புறம் நம்ம மெயின் வாசல் சோ இன்னும் நிறைய இந்த வீட்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு நான் அதெல்லாம் ப்ராப்பரா நம்ம வந்து வரப்போற வீடியோல நம்ம காட்டுவோம் பேசுவோம் இப்போதைக்கு thank you for watching bye bye